Hi friends, welcome to Desert Land Tamil. ஓணம் ரெசிபி தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் ஒரு ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி தான். இந்த டிஷ்ஷுக்கு பேர் வந்து ஓலன். இந்த ரெசிபி வந்து தட்டைப்பயிர், ஒவ்வொருத்தங்க வந்து காராமணின்னு சொல்லுவாங்க, அந்த பயிர் வச்சு தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம் வாங்க. நான் இங்கே ஒரு கப்பு தட்டைப்பயிரை நைட்டே தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை பூசணிக்காய் அரைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு ஃபுல் தேங்காவை துருவி கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி ஒன்றாம்பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெரிய கிளாஸில் அரை கிளாஸ் அளவில் இருக்கும். இப்போ இதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு ரெண்டாம் பாலும் எடுத்துக்கணும். நம்ம ஒன்றாம்பால் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்கு ரெண்டாம் பால் எடுத்துக்கணும். காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாய் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் தவிர நம்ம எந்த காரமுமே இதில் சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் கோகனட் ஆயில், தேவையான அளவு உப்பு. இப்போ ஊற வச்சுருந்த பயிரை குக்கரில் சேர்த்துக்கிறேன். பயிறு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். பயிருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வந்ததும் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பயிர் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, ஆனால் ரொம்ப வெந்து உடையலை. இந்த மாதிரி தான் வேக வைக்கணும். இப்போ வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய் கட் பண்ணும்போது அந்த சீடு இருக்கிற ஏரியாவும் அந்த பேக் சைடில் தோலும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது பார்க்கறதுக்கு அந்த ஒயிட் கலர் மட்டும்தான் தெரியணும். இப்போ நான் காய் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஓலனுக்கு இந்த மாதிரி ரொம்ப தின்னாக தான் கட் பண்ணணும். சாம்பார் வைக்கும்போது, கூட்டு வைக்கும்போதெல்லாம் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணக்கூடாது, ரொம்ப தின்னாக இருக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் வேக வச்ச பயிர் சேர்த்துக்கலாம். பயிர் வேக வைக்கும்போது தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அது ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றி மறுபடியும் இது வேக வைப்போம். பாருங்கள், நான் இந்த தண்ணி ஃபுல்லாக சேர்க்க போகிறதில்ல, இது மாற்றி வச்சுருவேன். இப்போ இந்த பயிரில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அது பரவாயில்ல. இதுலேயே நம்ம பூசணிக்காயும் சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் பாதி அளவு வெந்துடுச்சு. இப்போ நம்ம ரெண்டாம் பல்ல இது மறுபடியும் வேக வைக்கலாம். ரெண்டாம் பால் ஊற்றிட்டோம்னா மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது, அப்போ பால் பிரிஞ்சிரும். இது ஓப்பன்லேயே விட்டு வேக வைக்கலாம். ஏற்கனவே நான் பயிர் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தேன், ஆனால் பூசணிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்க்கலை. இப்போ இந்த ரெண்டாம் பாலில் காய் நல்லா வெந்து இந்த பால் நல்லா சுண்டி வரணும். இப்போ இது ரெண்டாம் பாலில் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்து கையில் இந்த மாதிரி கசக்கி விட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இதில் இறங்கும். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒன்றாம்பால் சேர்த்துக்கலாம். மெயினாக ஒன்றாம்பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது, ஜஸ்ட்டு சூடானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நான் ஒன்றாம்பால் அரை கிளாஸ் எடுத்து வச்சுருந்தேன். இதில் கால் கிளாஸ் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அரை கிளாஸ் ஃபுல்லாக சேர்த்துட்டோன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும். ஓலன் இலையில் வச்சோன்னா அது ஒழுகி வரக்கூடாது, அதுதான் அதோட பக்குவம்.
அதனால தான் நான் கால் கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணேன். இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து கையில் இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஓணம் ஸ்பெஷல் ஓலன் ரெடி. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி ஏதுன்னு கேட்டால் இது தான். தேங்காய் பால் எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸோ நிறைய ஸ்பைசஸோ ஒன்றும் தேவையில்லை. ஆனால் தேங்காய் பால்லையே வேக வைக்கிறதுனால இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். தட்டைப்பயிறு பிடிக்காதவங்க வெறும் பூசணிக்காயை மட்டும் வச்சு இந்த ரெசிபி பண்ணலாம். சத்யா ரெசிபியில் இந்த ஓலனும் ஒரு முக்கியமான டிஷ்ஷு தான். ஓணத்துக்கு மட்டும் இல்லை, விஷுவுக்கும் இந்த ரெசிபி செய்வாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ஓணத்துக்கு நீங்களும் இந்த ஓலன் ரெசிபியை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.